எக் ரைஸ் சாப்பிடுவியாடா? ஸ்கிராம்பிள் பண்ண எக் நான் சாப்பிட மாட்டேன். உனக்கு எக் எப்படி போட்டா சாப்பிடுவ? எக் வெறும் வேக வச்சு உள்ள இருக்கிற அந்த எல்லோ கலர் சாப்பிடுவேன், எல்லாம் ஆம்லெட் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஒன் மேட்ச். பை தி வே, திஸ் இஸ் விஎஸ்கே. இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் நம்பர் ஒன். அது வந்து பிக் பாஸ் டீம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோப்பைங்க, இந்த ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கோப்பை. அந்த கோப்பை வந்து தலைகீழ கவுத்துட்டு ஒரு பால் இருக்கும் டேபிளில், அந்த பாலை வந்து அப்படியே சுற்றிட்டே அந்த கோப்பைக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படியே சுற்றிட்டே எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பவுல் வந்து போய் போடணும். இதுதான் வந்து டாஸ்க். ஸோ இதுக்கு வந்து ஆண்கள் வந்து ஒரு அஞ்சு பேர், பெண்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து சூஸ் பண்ணோம். ஆண்கள் டீம்ல இருந்து ஒரு அஞ்சு பேர் வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தீபக் வந்து உடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்க்கை படிக்கும் போதே வந்து கை தூக்க ஆரம்பிச்சிடாரு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ப்ளே பண்ணியிருப்பார் போல, அதனால எனக்கு வந்து தெரியும் போக தோணுது. நீங்க வந்து இந்த வீக்லி டாஸ்க், ஹவுஸ் கிளீனிங்க்கு சம்பந்தப்பட்ட டாஸ்க் வரும் இல்லையா, அதுல வந்து நீங்க போய் கலந்துக்கோங்க, இதுல வந்து வேணாம்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா மச்சான் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து கேக்குறாங்க. ஐயா, நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், நான் போறேன், ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா திருப்பி மஞ்சரி வந்து இல்ல வேணாம்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா வருஷம் என்ன பண்ண முடியும் இல்லையா, கேப்டன் வேற, சோ அதனால நான் வந்து கையை இறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்க போங்கன்ற மாதிரி விட்டு கொடுத்துறாங்க. சோ அதுக்கப்புறமா அஞ்சு பேர் யாருன்னு சொல்லி டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. அப்பயும் வந்து அஞ்சு பேர் வந்து செலக்ட் பண்ணவே முடியல. வாண்டடா நான் போறேன்னு சொன்னாங்களே வருஷினி, அவங்களே சூஸ் பண்ணல, அதையும் பண்ணாம டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. சோ ஃபைனலா வந்து சாச்சனா வந்து நான் போறேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஜாக்லின் போறாங்க, பவித்ரா போறாங்க, தர்ஷிகா போறாங்க, மஞ்சரி போறாங்க. சோ அஞ்சு பேர் வந்து போய் நிக்கிறாங்க. சோ இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியும்ல அப்படினு சொல்லி சொல்றாங்க. இந்த அஞ்சு பேர்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயர் போய் ப்ளே பண்ணுவாங்களே, அவங்களால முடியல அப்படினா நெக்ஸ்ட் செகண்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர் வந்து ப்ளே பண்ணலாம். சோ இது வந்து ரூல்ஸா வந்து வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருந்து தீபக் ப்ளே பண்றாரு, இங்க வந்து மஞ்சரி வந்து ப்ளே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே மஞ்சரி வந்து சூப்பரா வந்து எடுத்துட்டு போய் போறத ட்ரை பண்றாங்க. பட் கிட்ட போய் வந்து மிஸ் பண்ணிராங்க அந்த பால். பட் இங்க தீபக்கு வந்து சுத்தமா வரவே இல்லை. ஆனா அவர் என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பேன், ஆல்ரெடி பிளே பண்ணிருக்கேன் அப்படின்றதுனால நான் போறேன் அப்படின்னு சொல்லி வாண்டடா வந்து கை தூக்கிட்டே இருந்தாரு. பட் அங்க போயிட்டு அவரால் சுத்தமா பிளே பண்ணவே முடியல இந்த டாஸ்கை. அவர் வந்து நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணாரு, பட் அவரால் முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் அடுத்த தரக்கூடிய ரயான் வந்து பிளே பண்ணாரு. ரயான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு பால சூப்பரா வந்து பிளேஸ் பண்ணிட்டாரு. இந்த சைடில் வந்து மஞ்சரியால வந்து பிளே பண்ண முடியல, ஒழுங்காக பிளேஸ் பண்ண முடியல. பட் அவங்க வந்து நல்லாவே வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அவங்களும் வந்து ஒரு பால வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த சைட்லேருந்து அருண் வந்து நல்லா ட்ரை பண்ணாரு. ஸ்டார்டிங் அவராலேயே வந்து பிளேஸ் பண்ண முடியல, இப்படி மாறி மாறி வந்து பிளே பண்ண ட்ரை பண்றாங்க. சோ ஃபைனலா வந்து அருண் வந்து ஒரு பால வந்து பிளேஸ் பண்ணிடுறாரு. இந்த சைடுல எல்லாருமே பாத்தீங்கன்னா ரவுண்ட் போயிட்டே வந்துட்டே இருக்காங்க. பட் யாராலையும் வந்து ஒழுங்கா பிளே பண்ணவே முடியல. சாச்சனாவும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பயங்கரமா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இந்த பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் வந்து அப்படின்னா சாச்சனா வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பிளே பண்ணுவாங்க இல்லையா. சோ இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து அவங்களால வந்து பிளே பண்ண முடியல. பட் அதுக்கப்புறமா வந்து சாச்சனா நல்லா சூப்பரா வந்து அந்த பால வந்து ஹேண்டில் பண்ணாங்க, எடுத்துட்டு போய் வந்து ஒரு பால வந்து பிளேஸ் பண்ணாங்க. இந்த சைடுல ரயன் பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு பால வந்து பிளேஸ் பண்ணாரு. தீபக்கால வந்து ஒரு பால கூட ஒழுங்கா வந்து ஃபார்வர்ட்ல எடுத்துட்டு போய் போட முடியல. ரஞ்சிதாலையும் பாத்தீங்கன்னா ஒரு பால கூட ஒழுங்கா வந்து எடுத்துட்டு போய் போட முடியல. இந்த சைடு சாச்சனா ஒரு பால வந்து பிளேஸ் பண்றாங்க. சோ ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. இப்போ இந்த சைடுல வந்து ரயான் திருப்பி வந்து ஒரு பால வந்து பிளேஸ் பண்றாரு. திருப்பி அருண் வந்து ஒரு பால வந்து பிளேஸ் பண்றாரு. திருப்பி ராணவ் வந்து ஒரு பால வந்து பிளேஸ் பண்றாரு. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அஞ்சு பால வந்து பிளேஸ் பண்ணிடுறாங்க. இங்க வந்து ரெண்டு மூணு தான் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. சாச்சனா வந்து ரெண்டு பால வந்து போடுறாங்க. மஞ்சரியும் பாத்தீங்கன்னா ரெண்டு பால வந்து போடுறாங்க. மஞ்சரி வந்து இன்னொரு பால போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி எடுத்துட்டு போறாங்க. பட் அவங்க அந்த கோப்பையை அந்த டம்ளரை வந்து கொஞ்சம் கிராஸா வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அப்படின்றதுனால அது வந்து ஏத்துக்கொள்ளப்படாது அப்படின்றதுனால முத்துக்குமரன் வந்து தடுத்துருவாரு. பிக் பாஸும் பாத்தீங்கன்னா ஒரு ரூல் வந்து அவங்க வந்து புதுசா போட்டிருப்பாரு. நீங்க வந்து கோப்பையை வந்து தலைகீழ தான் வந்து பிடிச்சிருக்கணும், கிராஸா எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. தர்ஷிகா வந்து திருப்பி எடுத்துட்டு போவாங்க. தர்ஷிகா எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸா எடுத்துட்டு போய் போட்டுருவாங்க. இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்றதுனால தர்ஷிகாவோட பால வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து சொல்லிடுவாரு. ஸோ அந்த பால வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இங்கே நாலே பால் தான் ஃபைனலா வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இங்க அஞ்சு பால் வந்து பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வந்து ஆண்கள் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வந்து மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எல்லா டைமுமே வந்து ஆண்கள் டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல. ஸோ இதை வந்து டிஸ்கஷனாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் டீம்ல வந்து எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜாக்லின்லாம் வந்து சுத்தமாக அவங்களால வந்து போடவே முடியல, அது வந்து ஓப்பனாக அங்கேயே வந்து ஒத்துக்கிட்டாங்க. நல்லா ஃபன்னாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் சாச்சனா வந்து மனசு கேட்கவே இல்லை, சே என்னால் போட முடிஞ்சு நான் வந்து போட முடியாமல் விட்டுட்டேனே, நான் இன்னும் ட்ரை பண்ணிடணும், இன்னும் ஒரு பால வந்து கரெக்டாக போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க சாச்சனா. ஸோ ஆண்கள் டீம்லையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சின்னதாக வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ராணா ஒரு பால வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணார், அவர்
ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மோடில் இருந்தது. அதை வந்து நம்ம விஷால் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சைடில் தர்ஷிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கிராஸாக கொண்டு போய் போட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ நான் வந்து மஞ்சரி பார்த்து தான் நானே அப்படி எடுத்துகிட்டு போனேன், மஞ்சரி மட்டும் எப்படி கரெக்டாக போகிறேன் அப்படின்னு பார்த்தேன், அவ்வளோ இப்படி தான் மச்சா எடுத்துகிட்டு போனேன், அதில் தான் மச்சா நானும் இப்படி எடுத்துகிட்டு போனேன், ஆனால் பிக் பாஸ் என்ன மட்டும் பார்த்துருக்காரு போல, அவங்களுக்கும் சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொல்லிட்டு இருந்தாங்க. தர்ஷிகா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி தான் போட்டாங்க, எல்லாருமே அப்படி தான் போட்டாங்க, அது மட்டும் சொல்லவே இல்லையே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள குறை சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர என்னால் வந்து போட முடியல, நான் ஒழுங்காக போட்டுருமோ அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரிலைஸ் பண்ணவே இல்லை தர்ஷிகா. இந்த சில சிவகுமார் வந்து ஆனந்தி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபக் வந்து நான் போறேன் நான் போறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் கை தூக்குனாரு, எனக்கு தெரியும் தானே சொன்னாரு, ஆனா அவர் வந்து ஒரு பால கூட ஒழுங்கா போடவே இல்லை, யாராச்சும் நம்ம கேட்டோமா, இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருந்தாரு சிவகுமார். ஆனந்தியை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட், அவர் பாத்தீங்களா அவர் யாராச்சும் எதுவும் சொன்னாங்களா, அவர் ஒழுங்கா போடவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆனந்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீக்கெண்ட்ல இருந்து நான் இங்க இருந்து திருப்பி வந்து என்னோட வீட்டுக்கு போவல, பெண்கள் வீட்டுக்கு வந்து போவல, அப்ப போறப்ப வந்து எல்லாரையும் உட்கார வச்சு என்னோட ஒப்பீனியனா வந்து நான் இந்த விஷயத்தலாம் வந்து சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தி சொன்னாங்க. அதுதான் இதெல்லாம் வந்து இது எப்படின்னா, நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர் இங்க. எனக்கு சிவகுமாருக்கு வந்து மனசு பொறுக்கவே இல்லை, தீபக் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பால கூட ஒழுங்காக போட முடியல இல்லையா, ஸோ என்ன மட்டும் கத்துனாங்களே, நான் வந்து ஒழுங்காக ப்ளே பண்ணல அப்படி கத்துனாங்களே, கத்திக்கிட்டே இருந்தாங்களே, ஆனால் இப்போ அவர் யாராச்சும் நம்ம கத்துனோமா, ஸோ இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தீபக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி நம்ம சிவகுமார் ஆனந்திகிட்ட சொல்லிட்டு இருந்தார். அப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு டாஸ்க்கை பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்து ராணவ் மடையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். முத்துக்குமரனே வந்து டே டேன்னு கத்திட்டு இருந்தார், அவர்லாம் அப்படிலாம் கத்துனார்ல, நம்ம யாராச்சும் கத்துனோமா, அந்த டாஸ்க்கு கூட பெண்கள் டீம் தான் வந்து ஜெயிச்சாங்க, ஆனால் இந்த டாஸ்க்கில் வந்து ஆண்கள் டீம் நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம், நாங்கள் ஜெயிச்சிருந்தா கூட யாருமே வந்து கத்தல, தோத்துருந்தா கூட யாருமே கத்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் வந்து புலம்பிக்கிட்டே இருந்தார். இந்த சைடில் வந்து சாச்சனை வந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, ஐயோ போட்டிருக்கலாமே மிஸ் பண்ணிட்டேனே, இன்னும் ஒரு சான்ஸ் வந்தால் போட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லி சாச்சனை வந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாமே சரி உடுடி உடுடி, நீ நல்லா தானே ப்ளே பண்ண உடுடி அப்படின்னு, அதுதான் என்னால் முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நான் இன்னும் ஒரு சான்ஸ் வந்ததுன்னா போட்டிருப்பேன், என்ன நேற்று வந்து ப்ரொவிஷனல் டாஸ்க்கில் வந்து இப்போ நீ புலம்புறாம தான் எனக்கு மைண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. எனக்கு அது இன்னும் என் மைண்ட்லேயே தான் இருக்குது, அதுவும் இருக்கு என் மைண்டில் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க சாச்சனா. உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது, அன்சிதா வந்து குக்கிங்ல இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வந்து உனக்கு வந்து முட்டை பிடிக்காத சாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாச்சனா வந்து கேக்குறாங்க. நான் தான் முட்டை போட்டா சாட மாட்டேன்ல, வேற ஒரு குழம்பு பண்ணி தர இருக்கும்போது கத்திரிக்காவை போட்டு சமைச்சிருவோம்ல, அதனால எல்லாத்தையுமே போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லி தர்ஷிகா சொல்லிட்டு இருக்காங்க. அன்சிதா என்ன கேக்குறாங்க, நீ பீட்ரூட் சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி சாச்சனா கிட்ட கேக்குறாங்க. சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னேன், சரி நான் வந்து உனக்கு பீட்ரூட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அன்சிதா வந்து குக்கிங்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மஞ்சரி வந்து சாச்சனா கிட்ட கேக்குறாங்க, நீ எக் சாப்பிடவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு, சரி எக் ரைஸ் ஆச்சு சாப்பிடுவியா, இல்ல அதுவும் சாப்பிட மாட்டேன், எக் வந்து ஸ்கிராம்பிள் எக் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாங்க. எக் சாப்பிடுவியா, எக் ரைஸ் சாப்பிடுவியா, ஸ்கிராம்பிள் பண்ண எக் நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு எக் எப்படி போட்டா சாப்பிடுவேன், சரி எந்த எக் தான் நீ சாப்பிடு அப்படின்னு, எனக்கு வந்து வந்து முட்டை வந்து முழுசா வேக வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து ஆம்லேட் போட்டிருக்கணும், அது முட்டை பாயில்டு எக்காக இருந்ததுன்னா நான் மஞ்சள் கரு மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சாச்சனா. வெறும் வேக வச்சு உள்ள இருக்கிற அந்த எல்லோ கரு சாப்பிடுவேன், எல்லாம் ஆம்லேட் சாப்பிடுவேன் அவ்வளோதான், சரி ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து குக்கிங்க்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா முட்டையே இல்லை அப்படின்னு சொல்லி அன்சிதா வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா முட்டைகோஸ் வந்து பண்ணியிருப்பாங்க போல, அதில் வந்து முட்டைகோஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால முட்டையை வந்து பொரியல் மாதிரி பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க போல, ஸோ அதனால முட்டையே இல்லை அப்படின்னு சொல்லி அன்சிதா வந்து சொல்லிட்டாங்க. இதே கேட்டோன்னா சாச்சனாக இன்னும் அப்செட் ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே வேணாம் விடுங்க, நான் எனக்கு தயிர் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டக்குன்னு அன்சிதா வந்து இல்லை இல்லை நீ வெயிட்
பண்ணேன், நான் உனக்கு வந்து பீட்ரூட் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டினாங்க சாச்சனாவை. அப்புறம் சாச்சனா பவித்ரா கிட்ட வந்து சொல்றாங்க, சாம்பாராச்சு சாப்பிட்டுருப்பேன், ஆனா பருப்புல வந்து கத்திரிக்காய் வந்து போட்டாங்க. சரி சாம்பார் மட்டும் சாப்பிட மாட்டேன், கத்திரிக்காய் போட்டாங்க, சாம்பாரை என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சாச்சனா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், சாச்சனா எவ்வளவு விஷயத்த வந்து பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்குது. முட்டை வந்து சாப்பிடுவாங்களாம், ஆனா ஸ்கிராம்பிள்ட் எக் தான் சாப்பிட மாட்டாங்களாம், முழுசா பாயில்ட் எக் தான் சாப்பிடுவாங்களாம், அதுலயும் எல்லோ கரு மட்டும் தான் வந்து சாப்பிடுவாங்களாம், அப்புறம் ஆம்லெட் வந்து போட்டா அதை சாப்பிடுவாங்களாம். என்னங்க இது, கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்களாம், கத்திரிக்காய் போட்ட சாம்பாரையும் வந்து சாப்பிட மாட்டாங்களாம், என்னங்க இது. ஸோ சாச்சனாக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்து ஆல்ரெடி வந்து நேற்று வந்து ப்ரொவிஷனல் டாஸ்க் வந்து நிறைய வந்து லாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அதுலேயே வந்து சாச்சனா பயங்கரமாக வந்து அப்செட் ஆகிருப்பாங்க. இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிடலாம், அவ்வளோ 11,000 ரூபாய் நம்ம கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பிளான்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க, ஆனால் எல்லாமே மொத்தமாக வந்து போச்சு. அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அடியாக தான் இருந்திருக்கும். அப்போயே வந்து மைண்டில் வந்து நினச்சிருப்பாங்க, ஐயோ இந்த வாரம் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, ரொம்ப டல் ஆகிடுச்சு, நம்மளால் வந்து ஃப்ரீயாக எதுவுமே சாப்பிட முடியாது போலி அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீக்கில் வந்து சாப்பாடு விஷயத்தினால நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சாப்பாடு அப்படின்றது எல்லாருக்குமே அடிப்படையான தேவையான விஷயம் தான், பட் இருந்தாலும் பேசிக்கான உணவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு சாப்பிட்றோம், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது வந்து நம்மளோட கடமை. அதுவும் இல்லாமல் நம்ம சாச்சனா வந்து டேடி டேடி எனக்கு சாக்லேட் கொடுங்க டேடி அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சட்டெலாம் வந்து ஓப்பனாக வந்து கேட்குறாங்க, இப்போ பிரியாணி அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உள்ள வந்து பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க போல. ஸோ ஹவுஸ் மேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்கன்னா இல்லை இதுதான் இருக்குது, ஓகே உங்களுக்கு அலர்ஜி இருக்கா நான் வந்து வேறு பண்ணி தரேன் சொல்லி கொஞ்சம் இறங்கிலாம் வந்து பண்ணுறாங்க. மட்டன் சிக்கன்லாம் வந்து வெளுத்து வாங்குறாங்க, ஆனால் முட்டை ஸ்கிராம்பிள்டு எக்காக இருந்தால் சாப்பிட மாட்டாங்களா. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரை திஸ் இஸ் விஎஸ்கே. Okay, மச்சான் அது ஒரு அழியா.